தங்க நாணயம். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. போட்டி காலை 7:30 தொடங்கிய நிலையில் 950 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் திறம்பட அடக்கினர். பல காளைகள் களத்தில் நின்று சிறப்பாக விளையாடியது. பல காளைகள் மாடுபிடி வீரர்கள் கையில் சிக்காமல் லாவகமாக சீறி பாய்ந்து சென்றது. தங்க காசு, வெள்ளி காசு, சில்வர் அண்டா, கட்டில், பிளாஸ்டிக் சேர், வேஷ்டி உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் காளைகளை அடக்கிய காளையர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வழங்கப்பட்டது. 21 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்திக்கிற்கு கார் பரிசு வழங்கப்பட்டது. கார்த்திக் ஏற்கனவே 2019-2020 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 2 இடம் பிடித்தவர். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே, பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப ஏழை குடும்பம் தான். 18 காளைகளை அடக்கி 2 இடம் பிடித்த உள்ளூர் வீரரான ராம்குமாருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. 13 காளைகளை அடக்கி 3 இடம் பிடித்த சித்தாலங்குடி கோபாலகிருஷ்ணனுக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த காளையாக புல்லட் காளை தேர்வு செய்யப்பட்டு அதன் உரிமையாளரான தமிழ்ச்செல்வனுக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. 19 மாடுபிடி வீரர்கள், காளையின் உரிமையாளர்கள் 11 பேரும், பார்வையாளர்கள், கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் உட்பட 16 நபர்கள் காயமடைந்தனர். மேல் சிகிச்சைக்காக 25 நபர்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.